அன்பான நேயர்களுக்கு ஓம் முருகா அஸ்ட்ரோ தரணியின் வணக்கங்கள். இன்று சோபகிருது வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கில தேதி 30/5/2023, திதி தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி. நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம். யோகம் சித்தி நாம யோகம். கரணம் வணிசை கரணம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரம். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய தினத்துல உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குங்க. உடல் ஆரோக்கிய வகையில தெம்பில்லாத வகையில காணப்படுவீர்கள். திடீர்னு சுறுசுறுப்பு குறைந்த நிலையிலும் மனச்சோர்வு உற்ற நிலையிலும் இருக்கிறதுனால இன்றைய தினத்துல உணவு விஷயத்திலும் அக்கறை காட்டணும், ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குங்க. அன்பான ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல பிள்ளைகள் வகையில எதிர்பார்த்த மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. அவர்களினுடைய காரிய வெற்றிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த சுப செய்திகளால மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமைந்திருக்குங்க. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல வாகனங்கள் வாங்குவது தொடர்பாகவும் வாகனங்களுக்கான செலவினங்கள் அதிகரித்து காணப்படுங்க. ஏற்கனவே வாகனம் வைத்து விற்கக்கூடிய நபர்களுக்கு வாகனங்களில் உள்ள பழுதுகளை சரிபார்க்கக்கூடிய செலவினங்கள் அதிகரித்து காணப்படுங்க. இன்றைய தினத்துல தாய் வழி மற்றும் தாயார் வழி உறவினர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய சூழலும் மிதனராசி அன்பர்களுக்கு உருவாகி இருக்குங்க. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய தினத்துல ஆன்லைன் செக், கிரெடிட் கார்டு போன்ற லோன்கள் சாங்ஷன் ஆகி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. ஆனாலும் ஆன்லைன் சூதாட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவைங்க. ஒப்பந்தங்கள் போடுவது, பத்திரங்கள் பதிவு செய்வது தொடர்பான விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவைனாலும் சாதகமான சூழல் தென்படுதுங்க. இன்றைய தினத்துல உங்களுடைய உற்ற நண்பர்கள் உங்களுக்கு உதவ முன்வருவார்கள்ங்க. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல 2ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில உங்களுக்கு தனலாபங்கள் ஏற்படும் நாளும் குடும்ப நபர்களினுடைய தேவைகளுக்காக விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப நபர்களுடன் இன்ப சுற்றுலாவிற்காக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அமைந்திருக்குங்க. இன்றைய தினத்துல குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உற்றார் உறவினர்களின் வீட்டிற்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்புகளும் அமைந்திருக்குங்க. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்துல ஜென்ம ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்கிறாரு. பயணங்களால சிலவித அலைச்சல்கள் ஏற்படுங்க. பயணங்களால களைத்து போகக்கூடிய உணர்வுகளும் ஏற்படுங்க. கால்வடி தொந்தரவுகள் ஏற்படுங்க. கால்ல உபாதைகள் தென்பட்டது அப்படின்னா தக்க மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. 11ஆம் இடமான லாபஸ்தான அதிபதியின் சாரம் பெற்ற சந்திரனாக இருப்பதால வியாபாரத்துல நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப் பெறுங்க. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல வெளியூர் பயணங்கள் ஏற்படுங்க. வெளிவட்டார பயணங்களால களைப்புற்ற நிலையும் சோர்வுற்ற நிலையும் தென்படுங்க. அந்நிய நபர்களின் தலையீடு அதிக அளவுக்கு காணப்படுறதுனால இன்றைய தினத்துல நீங்க அனுகூலத்தை எதிர்பார்க்க முடியாதுங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு இன்றைய தினத்துல மதிப்புகள் குறைந்து காணப்படுறதுனால தேவையில்லாமல் பேசுவதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினத்துல நீங்கள் காரிய வெற்றி அடையணும்னா வீர ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சூட்டுவதன் மூலமாக அனுகூலத்தை அதிகப்படுத்திக் கொள்ள முடியுங்க. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்கிறாரு. இன்றைய தினத்துல நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய தொழில் நிலையில இருந்து வந்த சுணக்கமான நிலை மாறி ஏற்றமான நிலை காணப்படுங்க. புதிய உற்சாகத்துடன் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் காணப்படுதுங்க. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமுடன் செயல்படுங்க. தொழில் வகையில அதிக அளவிற்கு கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினத்துல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. வட்டி விவகாரங்கள் அதிகமாக காணப்படுறதுனால தேவையில்லாத கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. இன்றைய தினத்துல வழக்கு வியாஜியங்கள்ல பிரச்சனை ஏற்படுங்கிறதுனால சற்று அமைதியாக இருப்பது நலம் பயக்குங்க. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய தினத்துல பாக்கியஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்கிறாரு. நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற்ற அனுகூலமான தினமாக இருக்குங்க. உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவுக்கரம் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வுகளும் கிடைக்க பெறுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் விக்னமின்றி விரைவாக விரிந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக்க தினமாக இன்றைய தினம் காணப்படுதுங்க. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்துல 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்துகிட்டு இருக்கிறாரு. அதிலும் குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இன்றைய தினத்துல ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து விடுங்கள். வழக்கு வியாஜியங்கள்ல தேவையில்லாமல் ஈடுபடுவதை தவிர்க்கவுங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லதுங்க. அதிலும் குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தலைவலி சார்ந்த பல்வலி சார்ந்த உபாதைகள் தென்பட்டது அப்படின்னா தக்க மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நலம் பயக்குங்க. இன்றைய தினத்துல சந்திராஷ்டமம் இருக்குங்கிறதையும் மனதில் வைத்து செயல்படுங்கள். அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்துல வியாபாரத்திற்காக புதிய முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு வியாபாரம் அனுகூலமான வகையில அமைந்திருக்குங்க. புதிய வியாபாரம் தொடங்கணும்னு ஆசைப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு சாதகமான சூழல் தென்படுதுங்க. மீனராசி அன்பர்களுக்கு பணியிடங்கள்ல மேலதிகாரிகளினுடைய ஆதரவுக்கரம் இருக்கிறதுனால உங்களுடைய பணியிடங்கள்ல எடுத்து வந்த காரியங்கள் சுலபமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்துல கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படுகின்ற தினமாக இருக்கிறதுனால குடும்பத்தினருடன் இன்ப சுற்றுலாவிற்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்புகள் மிக்க தினமாக அமைந்திருக்குங்க. நேயர்களே, வளமும் நலமும் பெற்றிட இந்த நாள் உங்களுக்கு பொன்னாளாக அமைய வாழ்த்துகின்றேன். மீண்டும் நாளை உங்களை நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் முருகா.